உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வருகின்ற 22ஆம் தேதி சனிக்கிழமை இந்துக்களின் முக்கிய வழிபாட்டு தெய்வமான விநாயகரை கொண்டாடும் விழாவான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது. ஏற்கனவே கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு விநாயகர் சிலைகளை கரைப்பது, பொது இடங்களில் வைத்து வழிபடுவது போன்ற செயல்களுக்கு தடை விதித்துள்ளது. இது பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்பினர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஒரு வீடியோ மேலும் ஒரு கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. புர்கா அணிந்த இஸ்லாமிய பெண் ஒருவர் விநாயகர் சிலைகளை போட்டு உடைக்கும் காட்சிகள் அதில் இடம்பெற்றிருந்தன. வேண்டுமென்றே விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கும் நேரத்தில் இதுபோன்ற செயல்களை செய்கிறார்கள் என்று இந்துத்துவ அமைப்பினர் தங்களின் கடும் கண்டனங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வந்தனர். அது மட்டுமின்றி இந்தியாவில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஒரு சில தவறான பதிவுகள் போடுவதையும் கவனிக்க முடிந்தது. ஆனால் அந்த வீடியோ காட்சியில் அந்த பெண்மணி பேசும் மொழியை கவனிக்கும் போது அப்பகுதி இந்தியா இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. பின்பு இதுகுறித்து ஆராய்ந்து பார்க்கையில் இந்த சம்பவம் பஹ்ரைன் நாட்டில் நிகழ்ந்தது தெரிய வந்திருக்கிறது. 54 வயதுள்ள அந்த பெண்மணி பஹ்ரைன் நாட்டில் உள்ள ஜஃபயர் என்னும் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு கடையை சேதப்படுத்தியது தொடர்பாகவும் மத சிலைகளை உடைத்தது தொடர்பாகவும் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியை பஹ்ரைன் நாட்டு உள்துறை அமைச்சகம் தன் ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுத்த பஹ்ரைன் நாட்டு காவல்துறைக்கு தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது.